சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட இடத்தில் கடை வைக்க முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று குத்தகைக்காரர் கேட்பதால் பாதிக்கப்பட்ட சாலையோர காய்கறி வியாபாரிகள் மடிப்பிச்சை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருமணிமுத்தாறு ஆனந்தா ஆற்றோர இறக்க பகுதிகள் நானூறுக்கும் அதிகமான சிறு வியாபாரிகள் காய்கறி கடை நடத்தி வருகின்றனர் சுங்க கட்டணம் வசூலிக்காமல் ஒரு கடைக்கு முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் ரூபாய் வரை திருப்பி தராத முன்பணம் கொடுத்தால் மட்டுமே கடை வைக்க அனுமதி கொடுப்பதாகவும் தவறினால் ரவுடிகளை வைத்து மிரட்டுவதாகவும் புகார் எழுந்துள்ளது இந்த நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காய்கறி வியாபாரிகள் மாநகராட்சி அம்மாபேட்டை மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு மடிப்பிச்சை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர்